வீடியோவில் நம்ம வீட்டிலே எப்படி பீட்ஸா ரெடி பண்ணலான்ங்கிறது பார்க்கலாம். ஸோ மாவு பிசைகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கால் கப் அளவுக்கு பாலில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஈஸ்ட்டோ இல்லை தயிரோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா பேக்கிங் சோடா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே அதை சேர்க்கல, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 250 கிராம் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாவுக்கு பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ்டு பீஸா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். மைதாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரேராக சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் மைதாவே எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு கூடயே ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ பாலை நம்ம திரைய வச்சுருந்தோம் இல்லையா ஸ்டார்டிங்கில் வினிகர் சேர்த்து, அந்த மிக்சர் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஈஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணாததுனால இது சேர்க்குறோம். இப்போ நம்ம மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பால் திரைய வச்ச மிக்சரை வந்து நான் 2 பேட்சாக ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கைட்டு இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மாவு மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா மூடி வச்சு அதை ரெஸ்டில் விட்டுருங்க. ஊற மோச்சு நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மாவு ஒரு பக்கம் நல்லா ஊறட்டும், இன்னொரு பக்கம் நம்ம பீட்ஸா சாஸ் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இது கூட 4-5 பல்ல பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட 1 கப் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளி இது, மீடியம் சைஸ்டு தக்காளி 2 சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாமே ரஃபாக சாப் பண்ணாலே போதும், நம்ம அரைக்க தான் போகிறோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 5 சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த தக்காளியோட தோல் உறிஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப அரையக்கூடாது, கொஞ்சம் குறை குறான் இருக்கணும். ஒரு 80% நல்லா அரைச்சிருந்தாலே போதும். ஸோ உங்களுக்கு டெக்ஸ்சர் பார்க்கும்போதே தெரியும். நம்ம சேனலில் ஆல்ரெடி பீஸா சாஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பியூரி இது கூட சேர்த்துடலாம். ஸோ அது சேர்த்ததுக்கப்புறமா இந்த எண்ணெய் வந்து இதிலேருந்து பிரிஞ்சு வரணும். ஸோ இதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா 1 வீக் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், சப்போஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா. இப்போ இது கூட ஆரிகானோ 1 டீஸ்பூன், சுகர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டானா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் அரைக்கும் போதே சேர்த்துட்டேன், அதனால் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இது நல்லா வத்தட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சுருந்தீங்கன்னா நல்லா சுண்டி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் இந்த அளவுக்கு நம்மளுக்கு சுண்டி வந்துருச்சு. ஸோ இது ஒரு 10 நிமிஷம் எடுக்கும். கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்மளோட மாவு பார்த்திங்கன்னா 1 ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 பார்ட்டாக டிவைட் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ்டு பீஸா கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த 2 3 கூட ஆகலாம். 2 பாதியாக மாவு பிரித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 1 பாதி எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா இந்த மாதிரி டக் பண்ணிவிட்டு மேலே மைதா கொஞ்சம் டஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லா இழுக்கிறதுக்கு வரும். பீட்ஸா பேஸ் வந்து உங்களுக்கு எப்போவுமே திக்காக இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ நல்லா திக்காக தரட்டிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் வந்து நம்மளோட மாவு நல்லா திரட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா திக்காக இருக்கணும், அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ பேக்கிங் ட்ரே இல்லை கேக் ட்ரே, நீங்கள் எந்த ட்ரே யூஸ் பண்ண போகிறீங்களோ அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாவை திரட்டிக்கோங்க. நான் என்னோடய பேக்கிங் ட்ரேக்கு ஏற்ற மாதிரி நான் சைஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து இங்கே இந்த அலுமினியம் பேக்கிங் ட்ரே தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வழக்கமாக கேக்குக்கெலாம் நான் யூஸ் பண்ணுறது. இதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லை பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மைதா எடுத்துகிட்டு இது மேலே டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸஸாக இருக்கிற மைதாவை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். நம்ம பேக்கிங் ட்ரே பார்த்திங்கன்னா ஆயிலும் மைதாவும் சேர்த்து கோட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற பேஸை வந்து இது கூட சேர்த்துடலாம். ஸோ பேஸ் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விடுங்க. ஸோ அந்த பேஸ் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி எலாங்கேட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். கார்னர்ஸ் அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த பீட்சா பேஸில் வந்து ஃபோர்க்கு யூஸ் பண்ணி ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு நல்லா போக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்ம அப்ளை பண்ணுற சாஸ் வந்து அந்த பேஸில் நல்லா இறங்கும். ஸோ இப்போ நான் சாஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ சாஸ் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஈவன் அவுட் பண்ணிடுங்க. ஒரு இடத்துல கம்மியாக ஒரு இடத்துல ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு என்னென்ன வெஜ்ஜீஸ் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் பெருசாக சாப் பண்ணியிருக்கிற ஆனியன் சேர்த்துருக்கேன். ஆனியன் வந்து நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு பீஸா எடுக்கும் போது விழுந்துடும். ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். ஸோ என்னென்ன வெஜ்ஜீஸ் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான் அது எல்லாமே. இப்போ கேப்சிகம் வந்து எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்கோ இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு விழாமல் இருக்கும் நம்ம பீஸா எடுக்கும்போது. இப்போ இது கூடயே கொஞ்சமாக கார்ன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து வேக வைக்காத கார்ன் தான், ராவாக சேர்க்குறேன். பேக் பண்ணும்போது இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வெஜ்ஜீஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மேலே வந்து சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ப்ராசஸ் சீஸ் அண்ட் மோஸ்ட்ரெல்லா சீஸ் ரெண்டுமே சேர்த்து தான் அப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே மோஸ்ட்ரெல்லா சீஸ் எப்படி செய்யணுங்கிறத வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட பீஸா வந்து பேக் பண்ணிடலாம். இப்போ நான் இங்கே வந்து குக்கரில் தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வழக்கமாக பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற சால்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா மண் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கருக்கு வந்து வெயிட்டும் கேஸ்கெட்டும் போடக்கூடாது. ஸோ 15 minutes சிம்மில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் நல்லா ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறமா பேக்கிங் ட்ரே கீழே வந்து ஒரு பவுல் இல்லை அப்படின்னா ஒயர்ட் ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸோ நல்லா ஒரு ஹைட்டு கொடுக்கறதுக்காக. இப்போ எக்ஸாக்டாக ஒரு 35 minutesல எனக்கு வந்து பேக் ஆயிடுச்சு. நடுவில் அந்த மாதிரி டூத்பிக் இல்லை ஏதாவது நைஃப் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. க்ளீனாக வெளியே வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை எடுத்து வச்சதுக்கப்புறமா நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா தான் நம்ம வெளியே எடுக்கணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை ஆரிகேனோ நடுவில் ஓப்பன் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஆரிகேனோ மட்டும் கொஞ்சமாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு பக்கம் ஆறட்டும் நல்லா. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக எடுக்க வந்துடும். ஸோ நம்மளோட பேக்கிங் ட்ரே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வந்திருக்குன்னு. எக்ஸாக்டாக 35 minutes தான் நான் வச்சுருந்தேன். சைட்ஸில் ஃபுல்லாக நீங்கள் ஆயில் இல்லை பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க ஹார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதான் நம்மளோட ஹோம்மேட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கேன், ஈஸ்ட் கூட இல்லாமல். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.